அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே அப்பா நான் வேண்டுதல் கேட்டாரல் புரிதல் வேண்டும் ஆறு உயிரொட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினைவே கருத்தில் வைத்தேத்துவதற்கு செய்தேன் உண்பனே நினினும் முடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவபுரம் பொருளின் திருவுருட்கருணையினால் திருமூல திருமந்திரத்திற்கு அருஞ்சொற் பொருட்களுக்கான விளக்கம் பார்த்துருக்கிறோம். நேற்றை வரைக்கு பரமாகாயம் உயிருணர்வு சிதாகாயம் திரிபுடி மூன்று மண்டலங்கள் நூல் ஏணி பஞ்சமய கோஷம் மின்தாங்கி அங்கியோகம் தசநாடிகள் தசவாயுக்கள் ஆராய்ச்சி குழுவைக்குள் இது அனுபவம் அகப்படுமா வழிகாட்டி சந்திரயோகம் இவ்வளவும் நேற்றைய வரைக்கும் நம்ம பாடமாக பார்த்துருக்குறோம். இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது நவந்தரு பேதம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். நவந்தரு பேதத்தில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட நாயகன் அதாவது மக்கள் வந்து அறியாமையில் உழலக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய திருமூலர் வந்து இந்த திருமந்திரத்தை நமக்கு உபகரித்துள்ளார். ஏன்னா நான் வந்து இந்த உதாரணத்தை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு வருவேன், இப்போ மீண்டும் சொல்கிறேன். கடவுள் வந்து ஒன்னே முக்கால் வரியில் ஒரு பிரம்மசூத்திரம் அதாவது பேரண்ட நாயகனை அடைவதற்கான சூத்திரமாக ஒரு எழுதி பூமியில் போட்டாராம். உடனே பராசக்தி கேட்டாலாம், சாமி உங்களுடைய நிலைப்பாடு ஒன்னே முக்கால் வரிக்குள்ளே இருக்குது, இதை படித்து தெரிஞ்ச உடனே உலகத்தில் உண்டான கோடான கோடி ஜனங்களும் அந்த பேர் உணர்வை எட்டி எல்லாரும் பிறவியிலிருந்து விடுதலை பெற்றுவாங்க, அப்போ உலக இயக்கம் எவ்வாறு இயங்கி கொண்டு இருக்கும் அப்படின்னு கேட்டாலாம் அம்பிகை வந்து. உடனே சிவன் சொன்னாலும், அந்த நான் எழுதி போட்ட அந்த ஒன்னே முக்கால் அடி பேப்பர் பூமிக்கு போகிறதுக்கு முன்னால் 40 லட்சம் பௌராணிகர்கள் போய் சேர்ந்துட்டாங்க உலகத்துக்கு. அந்த 40 லட்சம் பேரும் அவன் கையில் அவனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை தான் எடுத்து அவன் மனசுக்கு போனபடியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். மக்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பின்னாலும் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் வழியில் போய் அவங்க எதுவும் உண்மை பொருளை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இவங்க விளக்கி சொல்கிறவங்க உண்மை பொருளை விளக்க மாட்டாங்க. அதனால் அவங்க பின்னாலே ஓடி இதே பிறவி சுழற்சி இப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இப்போ நம்ம மக்கள்லாம் பிறவி சுழற்சிக்கு ஒரு மூல விதையை ஊன்றி கொண்டே இருக்கிறார்கள்னு திருமூல தேவநாயனார் வந்து எப்படியாவது இதிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடவுள் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் நீங்கள் அடித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறாரு. அந்த வழிகாட்டுதலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படியாவது இந்த உரலில் இதனால தான் திருமூலர் அவரே சொல்கிறாரு பாடலில். நான் அந்த பாடலை நான் ஏற்கனவே நேற்றுக்கே உங்களுக்கு சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். நாவனமாகி நவிற்றுகின்றானே, என் நாவில் நின்று அவனே உணர்த்துகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவனமாகும் திசை திசை பத்தையும் மேவனுமாம் இருநீர் உலகு ஏழையும் ஆவனுமாம் அமர்ந்து எங்கும் உலகினும் நாவனுமாகி நவிற்றுகின்றான், என் நாவில் நின்று அவன் நவிற்றுகின்றான், அதனால் நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம் நாவில் நின்று அவன் நவற்றினால் மட்டும்தான் இந்த உண்மை பொருள் என்னன்னு தெரிய முடியும். அதனால் நானும் ஒவ்வொரு கணமும் இது ஒரு தவம் மாதிரி செய்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு பௌராணிகர் கதை சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. நான் என்னுடைய இலக்கண அறிவு இலக்கிய அறிவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லலை. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டு கீழே விழுந்து அதை எடுத்து வச்சுட்டு நம்ம உண்மையை உணர முடியாமல் பல திக்கில் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே திருமூல தேவநாயனார் நமக்கு என்ன உணர்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து உங்களுக்கு இதை மீண்டும் மீண்டும் நான் அதை அவரை முன்னிலைப்படுத்தியே நான் சொல்கிறேன். அவர் நவந்தர் பேதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நவந்தர் பேதம்னா, நீங்கள் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அப்புறம் வந்து விந்து நாதம் சக்தி சிவம்
இந்த இது ஒன்பதும் நவந்தர் வேதம். யார் நவன்? ஒரே ஒரு பேரொளி நவந்தர் வேதமாய் நாடகம் நடித்து உற்பவம் தன்னை நீக்கிட, இந்த உலகத்தில் உண்டான மாயாசக்திகள் அனைத்தையும் நீக்கி நாம் பேரண்ட நாயகனை அடைவதற்காக வேண்டி அந்த ஒரே பேராற்றல் இவ்வளோ வடிவமாக இருக்குது. இது அறுவத்திருமேனி நான்கு, உருவத்திருமேனி நான்கு, அருவுருவத்திருமேனி ஒன்று என்று ஒன்பது வேதங்களாக இவை நடிக்கின்றது. தாய்மான சுவாமிகளும் சொல்கிறாரு, நவந்தர் வேதமாய் நாடகம் நடித்து உற்பவம் தன்னை நீக்கிய அருளையே, நீக்கிய அருளிய கருணை அப்படின்னு அவர் இதை சொல்கிறார். அப்போ நவந்தர் வேதமாய் நாடகம் நடிக்கக்கூடியவன் அவன் ஒருவனே, அவன்தான் நாடக நடிகன், அவன்தான் பெரிய நடிகன், அவன்தான் உலகத்திலே தலை சிறந்த நடிகன். யார் அப்படின்னு கேட்டால் நடராஜமூர்த்தி தான் உலகத்திலே தலை சிறந்த நடிகன். அவன்தான் இந்த உலக இயக்கத்திற்காக வேண்டி இந்த ஒன்பது இயக்கங்களும் செய்கின்றான். அவன் நம்ம உடம்பில் எங்கே இருக்கிறான்னா, பிரம்மா மூலாதாரத்தில் இருக்கிறார், நாபிக்கமலத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறாரு, அநாகதத்தில் ருத்ரன் இருக்கிறான், விசித்தில் மகேஸ்வரன் இருக்கிறான், உச்சந்தலையில் சதாசிவன் இருக்கிறாரு. அதற்கு மேலே இது இந்த நாலு திருமேனிகளும், இந்த கண்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நாலு திருமேனிகளும் உருவத்திருமேனி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் நாலு பேர். சதாசிவம் அரு உருவத்திருமேனி, உருவமாகவும் அருவமாகவும் ஐந்து முகங்களோடு கூடிய சிவலிங்க திருமேனியாக ஒவ்வொரு யோகியினுடைய உச்சந்தலையிலும் அவனே உள்ளான். அதுக்கப்புறம் அருவத்திருமேனியாக யோகியினுடைய உயிர் உணர்வில், புலன் உணர்வில் அல்ல, உயிர் உணர்வில் யோகி அனுபவிக்கும் அனுபவமாக நாதம் விந்து சக்தி சிவம் என்று அருவத்திருமேனி கொண்டு அவன் விளங்குகின்றான். இதை வந்து உருவத்திருமேனியை சகலத்திருமேனி என்றும் அருவத்திருமேனியை நிற்கலத்திருமேனி என்றும் கூறுவார்கள். சகலம் நிற்கலம் அப்படின்னு இதுக்கு பேர். இறைவனே வந்து அருவமாகவும் உள்ளான், உருவமாகவும் உள்ளான், அருவுருவமாகவும் உள்ளான். இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்னு அவரே ஒவ்வொரு பாடல்லையும் ஒரே பேரண்ட நாயகன்னா இவ்வளவாகவும் வந்தான் அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு இடத்துலையும் விளக்குறாரு. நிறைய பேர், நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், சங்கரங்கோயிலில் ஒரு அடியவர் வந்து நாராயண சங்கர நாராயணர் திருக்கோயிலுக்கு அவர் வரமாட்டார். நம்ம வந்து ஏதாவது இப்படி மாதிரி கோவியாக போட்டு வச்சுருந்தோம்னா, ஒருவேளை நம்ம மகாவிஷ்ணுவோடைய அடிமையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வணக்கம் சொன்னால் கூட அவர் வணக்கம் சொல்ல மாட்டார். அறியாமை, மக்களுடைய அறியாமை, ஆணவத்தாக்கம், அது மாதிரி நம்மளை முகத்தை திருப்பிக்கிட்டு தான் அவர் போவார். நிறைய அவர் வந்து பாடமெல்லாம் படிச்சிருக்கிறாரு. அது என்ன என்ன தெளிவு அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு தெரியலை. இது மாதிரி அடியவர்களுக்காக வேண்டி அவர் விளக்கமாக உருவத்திருமேனி நான்கு, அருவத்திருமேனி நான்கு, அருவுருவத்திருமேனி ஒன்று ஆக ஒன்பது திருமேனிகளும் இறைவனுடைய திருமேனி மூர்த்தங்களே, அவை நமது உடம்பில் இன்னென்ன இடங்களில் இவ்வாறு இயங்குகின்றன அப்படின்னு அவர் விளக்குறாரு. இது வந்து இதுக்கு பேர் வந்து நவந்தர் பேதம் அப்படின்னு சொல்லி விளக்குறார். இப்போ நம்ம நேற்றுக்கே சூரியகலைனா என்ன, சந்திரகலைனா என்ன, நட்சத்திர கலைனா என்ன, அக்னி கலைனா என்ன, அந்தந்த கலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது வந்து 16 கலைகள் என்ன அப்படிங்கக்கூடியது. சந்திரகலையினுடைய இயக்கத்தில் 16 கலைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு பெயர் என்ன, அவைகள் எங்கெங்கு நம் உடம்பில் தன்னுடைய நிலைப்பாடை கொண்டுள்ளது அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. சந்திரகலை 16 வந்து அகரகலை அல்லது மேதாகலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இது இந்த அகரகலை அல்லது மேதாகலை இரண்டுமே சந்திரகலையில் முதல் கலை, அகரகலை அல்லது மேதாகலை. இது தொப்புளில் செயல்படுகின்றது, நாபிக்கமலத்தில் இந்த அகரகலை செயல்படுகின்றது. உகரகலை அல்லது அர்க்கீசம் இது இதயத்தில் செயல்படுகின்றது. மகரகலை அல்லது விடகலை இது கழுத்தில் செயல்படுகின்றது. விந்துகலை இது கண்ணில் செயல்படுகின்றது. அர்த்தச்சந்திரன் நடுநெற்றியில் செயல்படுகின்றது. நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி இது தலைக்கு மேல் செயல்படுகின்றது. வியாபினி வியாமரூபினி அனந்தை அநாதை அநாசிரதை சமனை உண்மனை இவைகள் தலைக்கு மேல் நிராதாரத்தில் செயல்படுகின்றது. சந்திரகலை மொத்தம் 16 கலைகள், உடலோடு 8 கலைகளும், உடல் தாண்டி நிராதாரத்தில் 8 கலைகளும் செயல்படுகின்றது. இந்த உடலோடு உள்ள 8 கலைகளை நாம் அறுத்தால், கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்ட அன்பரோடு எட்டிரண்டும் தெரியாத என்னை பட்டிமன்றபம் ஏற்றினை அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். கட்டறித்து எதனுடைய கட்டுக்கள், இந்த கலைகளுடைய கட்டுக்கள். இந்த கலைகள் வந்து ஒரு படித்தரமே தவிர இவை அருள் அனுபவ படிகள் அல்ல. படித்தரங்கள் நம்மை இந்த பூமியில் நம்மை பிடித்து இழுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய படித்தரங்கள். இவைகள் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ளும் போது
இந்த கட்டுக்கள் ஒன்றை ஒன்று, அதாவது ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் இடைவெளி என்னன்னா இரண்டரை அங்குல இடைவெளி அப்படின்னு யோக நூல் சொல்கின்றது. ஒரு கட்டுக்கு அகரகலையிலிருந்து நம்ம உயிர் உணர்வு, அகரகலையிலிருந்து மகர உகரகலைக்கு போனோம், அது ரெண்டரை அங்குலம் கழித்து அது போகணும். அங்கிருந்து மகரகலைக்கு போகணும், ரெண்டரை அங்குலம் தாண்டி போகணும். அந்த ரெண்டரை அங்குல கட்டு இப்படி அடுக்கடுக்காக அவைகள் உள்ளது. ஒரு கட்டை அது அறுத்துச்சுன்னா அடுத்த கட்டுக்கு ஏறும், அடுத்த கட்டை அறுத்தா அதுக்கு அடுத்த கட்டு ஏறும், அடுத்த கட்டு அறுத்தா அதுக்கு அடுத்த கட்டு ஏறும். இது உடல் சார்ந்த எட்டு கட்டுக்களும் நிராதாரத்தில் எட்டு கட்டுக்களுமாக இந்த சந்திரகலை இருக்குது. இதில் 16 கலைகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 4 கலைகள் ஒன்றோடு ஒன்று மறைந்து இருப்பதால் சந்திரகலை 12 என்றும் சில இடங்களில் ஐயா திருமூல தேவநாயனார் பதிவு பண்ணுறார். 16 கலைகள் அதனுடைய கலைகளாக இருந்தாலும் 4 கலைகள் ஒன்றில் ஒன்று சார்ந்து அதை அவைகள் நிற்பதனால் அதை 16 கலைகள் என்று அதை பதிவு பண்ணுதார். அதுக்கு அந்த அந்த 16 கலைகளும் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த 16 கலைகளும் நாம் வந்து ஓங்காரத்தினுடைய உள்ளொளியை உணர்வதற்கு நமக்கு பயன்படுகின்றது. ஓங்காரம் நம் பிரணவ மந்திரம் அப்படிங்கக்கூடிய மந்திரம், இதுதான் ஓங்கார மந்திரம். இந்த மந்திரத்தை மூலாதாரத்திலிருந்து நாம் எழுப்பும்போது இது உச்சந்தலை கடந்து பயணிக்கும் அருள் அனுபவமாக பயணிக்கின்றது. இந்த அருள் அனுபவத்தை நாம் உணர்வதற்கு இந்த 16 கலைகளும் நமக்கு துணை நிற்கின்றன. இது இந்த 16 கலைகள் உடலோடு 8 கலைகளும் உடல் கடந்து 8 கலைகளும் சந்திரகலைகளாக செயல்படுகின்றன. இந்த 16 கலைகள் தவிர சிவகலைகள் 10 கலைகள் உள்ளதாக யோகசாத்திரம் கூறுகின்றது. இந்த சிவகலைகள் அவைகளுக்கும் தனித்தனி பெயர் சொல்லியிருக்கிறாங்க. சிவகலைகள் 10 கலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திகை, இது வந்து எல்லா அசுத்தங்களையும் போக்கக்கூடியது. இந்த கலைக்கு பேர் சிவகலை, இதற்கு இந்திகை அப்படின்னு பேர். இது எல்லா அசுத்தங்களையும் போக்க வல்லது. தீபிகை, நம்மளுடைய உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் உணர்விற்குள்ளும் புகுந்து ஒளி அளிக்கக்கூடிய ஒரு ஞான ஒளி. இந்த சிவகலைகள் 10 இந்திகை அசுத்தங்களை நீக்க வல்லது, தீபிகை ஒளி வழங்கக்கூடியது, ரோசிகை அழகு தரக்கூடியது, தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு சொல்கிறார் அபிராமி பட்டர். இப்போ நமக்கு வந்து பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டால் நம்ம முக அழகு அழகு அல்ல, அக அழகு தான் அழகு. அதனால் அவர் சொல்லும்போதே தனம் தரும், கல்வி தரும், செல்வம் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவமும் தரும் அப்படிங்கிறார். தெய்வ வடிவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நம்மளை பார்த்தானாலே ஒரு மரியாதை. நம்ம நமக்கு அழகு இருக்குது, அழகு இல்லை, நம்ம எந்த லட்சணத்தில் வேணாலும் இருக்கலாம். கருப்பாக இருக்கிறோம், சிவப்பாக இருக்கிறோம், குட்டையாக இருக்கிறோம், நெட்டாக இருக்கிறோம், குண்டாக இருக்கிறோம், மெல்லிசாக இருக்கிறோம், அது வேறு விஷயம். மன அழகு இருக்குது பாருங்கள். பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டால் அந்த மன அழகு நமக்கு வரும் என்பதனை தெய்வ வடிவம் தரும் அப்படின்னார்ல, அதை வந்து இந்த ரோசிகை அப்படிங்கக்கூடியவாள் தெய்வ வடிவையும் தருவாள். மோசிகை அப்படின்னா அனைத்து துன்பங்களிலிருந்து இந்த கட்டுக்களை விடுவிக்கக்கூடியவள் அவள் தான் மோசிகை. ஊர்த்துவ காமினி, மேல் நோக்கி செல்பவள். இந்த ஊர்த்துவ காமினி தான் நம்மளுடைய அஜபை அப்படிங்கக்கூடிய மூச்சுக்காற்றோடு இணைந்து நம்மளை பேரண்ட நாயகனோடு அழைத்து செல்லக்கூடிய கலையாக அவள் செயல்படுகின்றாள். இவள் ஊர்த்துவ காமினி அப்படின்னு பேர். வியாபினி, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவள். வியாமரூபிணி, ஆகாய உருக்கொண்டு அந்த விஸ்வமாக எங்கும் படர்ந்திருக்கக்கூடியவள் வியாமரூபிணி. அனந்தை, அழிவற்ற நிலையில் உள்ளவள். அனாசிருதை, சிவதத்துவம் சக்தி தத்துவம் இவ்விரண்டையும் நமக்கு பற்றாதவாறு அந்த இயக்கிக் கொண்டிருப்பவள். அனந்தை அனாதை அப்படிங்கக்கூடியவள். உண்மனை, இவா சக்தி தத்துவத்திலும் இல்லாமல் சிவதத்துவத்திலும் இல்லாமல் ஒவ்வொரு யோகியையும் ஒவ்வொரு பக்தனையும் இறையாற்றலை பெற துடிக்கும் ஒவ்வொரு உயிரையும் பேரண்ட நாயகனுடன் இணைத்து வைக்கக்கூடிய பெருங்கருணையை செய்யக்கூடியவள் இந்த உண்மனாதேவி. அந்த உண்மனையை தான் எல்லாரும் வாலாபரமேஸ்வரி, யோகிகள் எல்லாம் வாலை, வாலாபரமேஸ்வரி அப்படி பல விதமான பேர் கொண்டு இதை அழைக்கிறாங்க. இதை வந்து நம்ம திருமந்திரத்தில் வந்து திரிபுரை, அப்புறம் வந்து பைரவி, அப்புறம் நவாக்கரி, அப்புறம் ராஜராஜேஸ்வரி, இப்படி பல பெயரில் ஐயாவும் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். அப்போ இவ்வளவு பெயர் கொண்டவள் இந்த உண்மனாதேவி அப்படிங்கிறது. அப்புறம் வித்யா தத்துவம், இப்போ நம்ம வந்து சிவ கலைகள் 10 சொல்லிட்டோம். வித்யா தத்துவம், இந்த வித்யா தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா, வித்யா தத்துவம்னு சொன்னோடனே இது தூளப்பொருள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. ஒரு யோகியினுடைய அருள் அனுபவத்தில் தொழில்படும் இறை அனுபவ கூறுபாடுகள்,
இறை அனுபவம் நம்ம உடம்புல எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி விளக்குவது தான் இந்த வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவம் ஏழு அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. அந்த ஏழு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மூலப்பிரகிருதி. இந்த மூல இது ஏழும் வித்யா தத்துவம். இந்த மூலப்பிரகிருதியை மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலப்பிரகிருதியை மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மூலப்பிரகிருதின்னு சொன்னாலும் ஒன்று தான், மான்னு சொன்னாலும் ஒன்று தான், மாயை அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ வந்து உயிர் வந்து தானே அறியும் ஆற்றல் உடையதல்ல. உயிர் ஒருத்தன் உணர்த்த உணர்விக்கக்கூடியது. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், திருமூலர் நமக்கு உணர்த்துறார். யோக சாஸ்திரத்தினுடைய கூறுபாடுகள் என்னன்னு நாம் உணர முயற்சிக்கின்றோம். இந்த பயிற்சி வந்து நாம் அந்த வகுப்புக்கு பேரே வந்து என்ன, திருமூலருடைய யோகத்தை உணர முயற்சிக்கும் முயற்சி அப்படின்னு நம்ம இதுக்கு பேரே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து உயிர் தானே உணராது. நான் வந்து பேரண்ட நாயகனை உணரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எந்த வகையில் உணர்வேன், உன் உடலுக்குள்ளே இதை வந்து நிறைய அருளாளர்கள் நிறைய விதமாக பேசியிருக்கிறாங்க, உன் உடலுக்குள்ளே இந்த உணரலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லோரும் எங்கெங்கேயோ போய் எதை எதையோ தேடி மாண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறவிகளாக நமக்கு அது மாய்ச்சலை தந்து கொண்டே இருக்கின்றது. அவர் சொல்கிறாரு, நீ அங்கங்கே ஓட வேண்டாங்கண்ணா, நீ எங்கே உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள், உனக்குள்ளே தான்ப்பா எல்லா தீர்த்தங்களும் உங்கிட்டே தான் இருக்குது. நமக்கு தெரியுமா அது, அங்கே இங்கே ஒரு ஆற்றில் நல்ல தண்ணி ஓடுது, இது வந்து புனித தீர்த்தம், இது வந்து நம்ம நம்மளுடைய பிறவியை வேற இருக்கும் அப்படின்னு சொன்னால், என் மனதில் உண்டான அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் போகாமல் நான் எப்படி பிறவியை வேற இருக்க முடியும். உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள், அதை நீ வந்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் நின்று நான் மூணு முங்கு போட்டுட்டேன், அல்லது என்னுடைய நட்பு சுற்றங்களோடு சேர்ந்து போய் நான் முழுகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகடை. ஓ வினைகடுவதற்கு ஓ உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையெல்லாம் போக்க வேண்டும் என்று குருநாதரை சரணடைந்து அங்கே போய் நீ அழுக்க மாற்றணும். அதை விட்டுட்டு உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள், அதை வந்து மெல்ல குடைந்து வினைகடை நீ நீராட வேண்டும். அதை விட்டு போட்டு பள்ளமும் மேடும் பறந்து திருவர். அங்கே வடநாட்டில் ஒரு தீர்த்தம் இருக்குது, தென்னாட்டில் ஒரு தீர்த்தம் இருக்குது, எல்லாத்திலையும் பிடிப்புடைய அடியவர் தான் நம்ம அப்பர் சுவாமிகள். அவர் கூட சொல்கிறாரு, சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்திலையும் பிடிப்புடையவர் தான் அவர். அவர் கூட சொல்கிறாரு, கொங்கு தன் குமரி துறை ஆடிலன், எங்கும் ஈசன் என்னாதவருக்கு. எல்லா உயிர்களுக்குள்ளும் ஈசன் இருக்கிறான். ஒருக்க கடுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த உயிர் என்ன பண்ண, நான் சொல்கிறத சொல்லித்தான் தீர்வேன், அது என்ன ஆனாலும் சரி அந்த உயிரை சொல்லி தான் தீர்வேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நீ எப்படி வந்து உன்னுடைய வினை கெடுவதற்கு நீ உன் உள்ளத்துக்குள்ளே என்ன மல மாசு மனமாசு இருக்குன்னு தெரியாமல் நம்ம என்னத்தை செய்ய முடியும். அதனால் நம்ம மேட்டில் போயோ பள்ளத்தில் போயோ நான் திருக்குளம் நீராடுறேன், நான் வந்து தீர்த்தாடனம், இதுக்கு பேரே தீர்த்தாடனம்னு பேர். ஊர் ஊராக போய் சென்று பார்க்கறத சேத்திராடனம் அப்படின்னு பேர். சேத்திரம்னா ஊர் ஊராக சென்று பார்க்குறது, ஆறு குளங்களில் போய் முங்கிட்டு வர்றத தீர்த்தாடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தீர்த்தாடனம் ஆடினாலும் பிரச்சனை இல்லை, சேத்திராடனம் ஆடினாலும் பிரச்சனை இல்லை, நீ உன்னுடைய உள்ளத்துக்குள்ள வினைகடை நீ உன் உள்ளத்தை கடைந்து இங்கே என்ன இருக்கின்றது, இந்த என்ன வினை எனக்குள் மாண்டு கிடக்கின்றதுன்னு நீ தேர்வு பண்ணாமல் நீ எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் அதெல்லாம் நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதில் வந்து ஏழு வித்யா தத்துவம் ஏழு அப்படின்னு சொல்கிறதில் கலை, காலம், நியதி, அராகம், வித்தை, புருடன், மூலப்பிரகிருதி, இந்த ஏழு இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏழுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இதுவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு போகும். அதனால் நம்ம இந்த வித்யா தத்துவத்துக்கு நம்ம போகும்போது நம்ம அதை பற்றி விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து கலை காலை காலம் நியதி அப்படிங்கக்கூடிய இதிலே தான் வந்து எரொளி சக்கரம் எழுத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கக்கூடியதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த சக்கரத்தில் பரிணமிக்கின்றது, 51 அக்கரங்களில் 48 அக்கரங்கள் சக்கரத்தில் பரிணமிக்கக்கூடியது, ஓங்காரம் வந்து எல்லா இடத்திலும் நிராதாரம் வரைக்கும் பரிணமிக்கின்றது அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். மூலாதாரத்தில் 4 எழுத்து, அதுக்கு அடுத்த எந்தெந்த தாமரைகள் இதழ்கள் இருக்குதோ ஒவ்வொரு இதழுக்கும் இத்தனை எழுத்துக்கள், அந்த இதழுக்கு ஒரு எழுத்து விதமாக விசித்தி சக்கரம் வரைக்கும் 48 எழுத்துக்கள் வழியாக நம்மளை சேனலைஸ் பண்ணுறார். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஆதாரங்களையும் சுத்திகரம் பண்ணி நம்மளை வழி நடத்துகிறார். உயிர் தானே உணரக்கூடிய தன்மை உடையது என்று உணர்த்த உணர்தல் பேரண்ட நாயகன் திருமூலதேவநாயனார் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகின்றார். இவ்வாறெல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது இப்படியெல்லாம் நம்ம எந்த காலத்திலமா செய்ய நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொன்னால், அதுக்கு மிக எளிமையாக நம்ம மணிவாசக பிறந்தகை சொல்கிறார்,
கற்றிலேன்னு கலை ஞானம். நான் கலைஞானம்லாம் கற்றலையா. கலை வந்து ஒரு ஞானம்தான். சிவகலைகள், வித்யாகலை, சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை இதெல்லாம் நான் கற்றுக்கவே இல்லையா. இதை நான் பயிற்சி பண்ணவில்லை. கற்றிலேன் கலைஞானம் ஆயினும் கசிந்துருகேன், ஒன்று நினச்சி ஒருகவே இல்லை. அப்படி இருந்தானாலும் மற்றொரு ஏன் பிரதெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே. நான் வேறொரு தெய்வம் உன்னை தவிர நான் நினைக்கலப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சரணடைந்தீர்களே ஆனால் அவன் எனக்கு எப்படியாவது வழிகாட்டு, யார் மூலமாவது வழிகாட்டு, நீயே வந்து வழிகாட்டு. எனக்கு அப்படி தகுதி இல்லைன்னா என்னை எப்படியாவது அடித்து அடித்து அக்காரம் தீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டோன்னா அந்த பேரண்ட நாயகன் யார் மூலமாகவது, நம்மளுடைய உருக்கத்திற்கும் நம்மளுடைய முயற்சிக்கும் ஏற்ப யார் மூலமாகவது நமக்கு இந்த அருள் வல்லவத்தை செய்து விடுவான். அப்போ இது எல்லாம் வித்யா தத்துவத்தில் இந்த ஏழு தத்துவங்கள் இருக்குது. நம்ம அதை அங்கே போகும்போது கலைனா என்ன, காலம்னா என்ன, நியதினா என்ன, வித்தைனா என்ன, அராகம்னா என்ன எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம். மூலப்பிரகிருதினா என்ன அங்கே அங்கே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு சதாசிவ ஆகமம்னு ஒரு ஆகமத்தை இறைவன் என்னை முன்னிலைப்படுத்தி இந்த உலகுக்கு உபகரித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நான் வந்து இந்த சதாசிவ ஆகமத்தை நானே சொல்லவில்லை. ஏன்னா உயிர் வந்து தானே உணரக்கூடியதில்லை. நந்தி அருளால் நான் சதாசிவ ஆகமம் செய்தேன், அதை நான் இந்த உலகத்துக்கு செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். செப்பும் சதாசிவம் என்னும் இப்பேர் பெற்றேன். அப்போ நான் இந்த சதாசிவ ஆகமத்தை படைத்ததுனால எனக்கு பேரே செப்பும் சதாசிவம் என்னும் இப்பெயர் பெற்றேன் அப்படின்னு திருமூலர் இதை பதிவு பண்ணுறார். இந்த செப்பும் சதாசிவங்கக்கூடிய பெயர் பற்றி நீ என்னப்பா செய்ய வந்த அப்படின்னு கேட்டால், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை இறைவன் எதற்கு படித்தான் அப்படின்னு சொன்னால், தமிழ் செய்யுமாறு. இவர் வந்து தமிழை உண்டாக்கலை, தமிழ் அதற்கு முன்னாலே இருந்தது. இவருடைய காலம் தொல்காப்பியர் காலத்தை ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். பகீரதன் அப்படிங்கக்கூடியவரும் ராமலிங்கம்ங்கக்கூடிய இரண்டு அடியவர்கள் சேர்ந்து 18,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இலக்கியம் இலக்கணம் தோன்றிய ஒரு நூல்னால் அதற்கு முன்னால் எத்தனையோ ஆண்டு காலம். அவங்க இன்னொரு பதிவும் அதில் பதிஞ்சிருக்காங்க. இது 36,000 ஆண்டு பழமையானது என்பதற்கு எங்களுக்கு எங்ககிட்ட வேண்டிய ஆதாரங்கள் இருக்குது. நாங்கள் அதை நிறுவனம் பண்ணியும் வச்சுருக்குறோம். அது இன்னும் எழுத்து வடிவில் வரவில்லை. எங்களுக்கு பிறகு யாரேனும் ஆராய்ச்சி பண்ணுவதாக இருந்தால் அதையும் நாங்கள் குறிப்பிடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி இது தமிழ் எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு சொல்லுங்கன்றிருக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்வார். தமிழ் என்பது ஓர் அருள் அனுபவம், தமிழ் பெறக்கூடிய ஞான அனுபவம் தமிழ். அதை அவரே வேறொரு இடத்துல சொல்கிறார், முத்தியை ஞான முழுத்தமிழ் ஓசையை. நீங்கள் ஓங்காரம் சொல்கிறீங்க பாருங்கள், அது வந்து ஞானமுடையது, தமிழ் ஓசை உடையது, முழுத்தமிழ் ஓசை உடையது. அந்த ஓங்காரம் முத்தி அது எது என்ன செய்யும், முத்தியை நம்ம எல்லாரும் முத்தினா விடுதலை. இந்த பிறவி வட்டம் சுற்றி கொண்டு வருகின்றது. இந்த பிறவி வட்டத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணக்கூடியது அப்படிங்கக்கூடியதை அவர் வந்து எவ்வளவு ஒரு உத்தரவாதமாக சொல்கிறார். முத்தியை ஞான முழித்தமிழ் ஓசையை எத்தனை காலமும் ஏத்துவன் ஈசனை, நெய்தலை பால் போலும் அங்குடன் ஈசன் அத்தகு ஜோதி அது விரும்பார். இவ் உனக்குள்ளே தான் பார்க்கான், எப்படி இருக்கிறான், பாலில் படு நெய் போல உனக்குள்ளே இருக்கான். நெய்தலை பால் போலும் அங்குடன் ஈசன், உனக்கு ஓன் உடலுக்குள்ளே, ஓன் உயிருக்குள்ளே, ஓன் உணர்வுக்குள்ளே இருக்கிறான். அப்படி இருக்கிறவன நீ போய் பார்க்கலையப்பா, அவன் முழு தமிழ் ஓசையாக உனக்குள்ளே இருக்கிறான். அந்த ஓங்காரம் வந்து முத்தியை தரக்கூடியது, தமிழோசையாக நின்று அது ஓங்கார துணியை உனக்கு ஏற்படுத்தக்கூடியது, அது உனக்கு விடுதலை பண்ணி தரக்கூடியது. அதை நான் செப்புவதற்காக வேண்டி இந்த பூலோகத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். எவ்வளவு பெருமையை உடையது நம்ம தமிழ் நூல்னு பாருங்கள். தமிழ் படிக்க தெரியாமல் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் பாருங்கள், எவ்வளோ கேவலம். சரி, அதை அதுக்குள்ளே நம்ம போக விரும்ப வேண்டாம். அப்போ தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுங்கிறது இந்த முழுத்தமிழ் ஓசை நமக்குள் அருள் அனுபவப்படுவதற்கான ஒரு பெரிய சாத்தியக்கூறு இது அப்படின்னு. அப்புறம் இறைவனை வந்து வேதியன் அப்படின்னு சொல்கிறார். வேதியன்கிற பதமே வந்து மகோன்னதமான பதம். வேதியா, வேதகீதா, விண்ணோர் பெருமானே, திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். இறைவனை பற்றி சொல்கிறார் திருவிழா புராணத்தில் தான் நம்ம இவர் சொல்கிற மாதிரி சொல்கிறார். யார் மாணிக்க வாசக பெருந்தகை ஆற்று மணலில் நிற்க வச்சுருக்கிறார்ல, அப்போ ஓலமிடுறார், வேதியா வேதகிதா விண்ணோர் பெருமானே, நான் எந்த வினை செஞ்சப்பா என்னை நடு மணலில் நீ நிற்க வச்சிருக்கேன்னு இப்படி ஓலமிட்டு கேட்டாராம். அந்த நேரத்தில் தான் அவர் படித்ததாக
இந்த பாட்டு சொல்லுவாங்க, பாரடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்றுநான் மற்றிலேன் கண்டாய் சீருடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுடைய சிவனே ஆரோடு நோகேன் ஆற்கடுத்துரைக்க. நான் எங்கே போய் சொல்லுவேன், இப்போ நீ வந்து என்னை நடு தெருவில் இதில் நிற்க வச்சுருக்கிற, நான் வீதியோடு போனேன், என்னைய கண்ணார் கடல் காட்டி சும்மா இருந்ததானே இருந்தேன், கண்ணார் கடல் காட்டி உன் கடல் அனுபவம் என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஞானத்தை நீ காட்டி கொடுத்த. அப்போ கண்ணார் கடல் காட்டி நாயேனே ஆட்கொண்ட பெண்ணாலும் பாகனவன் தேனு புரிந்துரையான் பெருந்துறை அனுபவத்தின் மூலமாக இந்த கண்ணார் அமுதமுமாய் நிற்கக்கூடிய அருள் அனுபவம் வந்தது. இந்த நிலையை பற்றி அவர் சொல்கிறாரு. யோகத்தில் இரண்டு வகையான யோகத்தை நீங்கள் பயில வேண்டும். ஒன்று கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட பெண்ணாலும் பாகன் பேணு பெருந்துரையான் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானான் அந்த அனுபவம் கண்ணார் கடல் காட்டி. அந்த கண்ணார் கடல் காட்டின் இந்த அனுபவத்தை இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு. கானகில்லான் அடியேற்கு உறவு ஆர்வலர். இவன் எந்த எனக்குள்ளே நின்று எனக்கு அருளமுதத்தை அளிக்கின்றான். எப்படி அளிக்கின்றான் அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் வந்து அருள் அனுபவத்தை இறைவன் வந்து எனக்குள்ளேக நின்று அளிக்கின்றான். அவன் அளிக்கக்கூடிய அருள் அனுபவம் இத்தகையது என்று என்னால் சொல்ல முடியலை. அது இதயத்தும் நாட்டத்தும் என் சிரத்தும் உள்ளது. என்னுடைய கண்ணுக்குள்ளே நின்று அவன் இந்த அனுபவத்தை எனக்கு அள்ளித்தருகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த கண்ணுக்குள்ளே நின்று காட்டக்கூடிய அருள் அனுபவம் இத்தகையது என்று என்னால் சொல்ல முடியலை. ஆனாலும் நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் சுடரானை உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்துள் இருக்கின்ற கண் சுடரோன் அப்படி சொல்கிறார். என் கண்ணில் சுடராக நின்று ஒளிவிடுகின்றான் அப்படிங்கிறார். எல்லாருமே வெவ்வேறு விதமாக சொல்கிறார். கண்ணார் கடல் காட்டி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி எப்படி இல்லாமல் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், கண் சுடரான் உலகேலும் கடந்த ஆதி தன் சுடர் ஓம தலைவனும் ஆமே. அவன் என் கண்ணுக்குள்ளே நின்று இந்த இதை தர்றான். அப்போ யோகம் வந்து பிராண இயக்கத்தின் மூலமாக பெறக்கூடியது ஒன்று, கண்ணில் பெறக்கூடியது ஒன்று. இந்த சந்திரகலையை நாம் ஏற்ற தெரிந்தோமானால் அது வந்து அகர உகர மகர விந்து கலையாக நம் கண்ணில் நின்று அதற்கு மேல் பெறக்கூடிய ஞான ஒளியை தரக்கூடியதுன்னு இரண்டு அனுபவங்களை கண்ணில் பெறக்கூடிய அனுபவம் என்றும், இது நம்ம உடலில் பெறக்கூடிய பிராண இயக்கத்தின் மூலமாக பெறக்கூடிய அனுபவம் என்றும் இதை சொல்கிறார். அதுக்கப்புறம் வேதியன் அப்படின்னு ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறாரு. இந்த வேதியனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த வேதியனுடைய வேலை வந்து மிக அற்புதமான வேலையை வேதியன் காமிக்கிறான். வேதியன் எப்படி வேதிக்கணும், ஒரு பொருளை அவன் எவ்வாறு வேதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, வேதித்த பொருள் திரும்ப தன்னுடைய ஒரிஜினல் நிறத்துக்கு வரக்கூடாது. இப்போ ஒருத்தங்க, நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, விவசாய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இது தெரியும். ஒரு காலத்தில் 550 ஒரு விதை வந்தது. அந்த 550 எதுலேருந்து வந்ததுன்னா, ஜீரகச்சம்பா அரிசியோடு 520 ஒரு நெல் இருந்தது. அந்த 520 ஜீரகச்சம்பாவையும் இணைச்சி 550 ஒன்று கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த 550 அரிசி வந்து மிகச்சன்ன அரிசியாக இருக்கும். இப்போ வச்சுருக்கக்கூடிய நீங்கள் பிரியாணி அரிசின்னு, அந்த பிரியாணி அரிசி மனம் வராது, ஆனால் மிகச்சன்ன அரிசியாக இருக்கும். விளைச்சல் அமோக விளைச்சல் இப்போ தரக்கூடியது. இப்போ ஒரு கோட்டை விதப்பாடு அப்படின்னு சொன்னால் 22 நெல் வரக்கூடியது. அது 66 நெல், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து விவசாயம் பண்ணுற காலத்தில் அந்த 66 நெல் அதிலேருந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு அதனுடைய மேனி வந்து அபூர்வமாக இருந்தது. ஆனால் அது இந்த சீசனில் தான் போடணும். அது கார்பயிர்னால் கார்பயிர், பிசான பருவம்னா பிசான பருவத்தில் தான் பயன்படணும். மாற்றி பருவப்பட்டால் அதில் புகையான ஒரு நோய் அடித்து அது ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும். அந்த விவசாய ஆஃபீஸில் இருந்து அந்த புது விதமான ரக நெல்லை கொண்டுட்டு வந்து நாம் பயிர் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்துக்கு அது நல்ல மேனி தருதுங்கிறதுனால பக்கத்து வயல்காரங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நெல்லெல்லாம். அது நல்ல மேனி தருது அப்படிங்கிறதுனால விதைக்கு இவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்ம போய் விவசாய ஆஃபீஸில் போய் வாங்கினோம்னா 1 அந்த நேரத்திலே 10 வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறையா இருக்கலாம். அந்த நெல்லை வந்து நெல் விலைக்கே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டிலெல்லாம், அவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்போ அந்த நெல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கழிஞ்ச உடனே மீண்டும் அது 520 மாறிடும். 5 பிறகு அதே நெல்லை நம்ம வித நெல்லாக வச்சுருந்து போட்டோம்னா மீண்டும் அது 520 மாறிடும். இதே மாதிரி தான் நீங்கள் கொய்யாவாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒட்டு செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்ரீடு ஆகணும், உங்களுக்கு நிறைய ஈல்டு வரணும், நிறைய உங்களுக்கு வருமானம் வரணும், நிறைய உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஹைப்ரீடு போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா அது 4 5 கழித்த பிறகு அதனுடைய ஒரிஜினாலிட்டியை அது கொண்டுட்டு வந்துடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் புதிய விதையை நட்டு புதுசாக தான் நீங்கள் பார்க்கணும். அல்லாட்டி பழைய விதை இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கணும். அதுதான் அது மாதிரி செய்யக்கூடிய அது அல்ல வேதியங்கிறது. வேதித்தல்ங்கிறது அவர் சொல்கிறாரு, கருத்த இரும்பே ககனமது ஆனால் மறித்து இரும்பாகா வகையது போல குறித்த அப்போதே குருவருள் பெற்றான் மறித்து பிறவியில் வந்து அணுகானே. அந்த கருத்த இரும்பு ககனமது ஆனால் போல், ககனம்னா பொண்ணு, இரும்பை வந்து பொண்ணாக்குறவன் அவன் சரியான வேதியன். ஆனால் மீண்டும் அந்த பொன் வந்து இரும்பாக மாறக்கூடாது. அப்படி வேதிக்கிறவன் தான் வேதியன். இப்போ நான் வந்து 5,000 நெல் போட்டுட்டு 4 வருஷம் கழித்து 5,020 நெல்லே அறுவடை பண்ணிட்டு வர மாதிரி ஆகக்கூடாது. அது அப்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் வேதியன். இப்போ சாதாரணமாக எனக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலை நோய் ஒரு 3 விதமான நோய். அதில் ஒரு நோய் வந்து ரத்தத்தில் கலந்துடும். அந்த ரத்தத்தில் கலந்த நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சார் ஒரு டாக்டர். பல ஆண்டு காலமாக முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி வெற்றி பெற்றார். கடைசி அதை உலகத்துக்கு உபகரிக்கிறதுக்கு வரும்போது அவர் அந்த மஞ்சள் காமாலை நோய் இருக்கிற அந்த அறைக்குள்ளே போகும்போது அவர் ஒரு ஷீல்டு, உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று போட்டுட்டு போவார். இத்தனை நாள் அப்படி போட்டுட்டு தான் போனார். அதை உலகத்துக்கு உபகரிக்கிறதுக்கு தூக்கிட்டு வரக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் அந்த ஷீல்டை போட்டுட்டு போகாமல் போயிட்டார். உள்ளே போனார், இறந்து போனார். இது வரலாற்று நிகழ்ச்சி, எதோ ஒரு கற்பனையோ ஒரு கதையோ இல்லை. அது மாதிரி நம்ம வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதில் அது தன்மையை இழந்து நம்மளை இழந்துடக்கூடாது. வேதியன் வந்து அந்த பிற பொருளை மாற்றி அமைப்பதோடு தானும் மாறாமல் இருக்கணும். இந்த பொருளை மாற்றி அமைச்சிட்டு நான் மாறிட்டேன், நான் செத்து போயிட்டேன்னா அப்புறம் என்ன வேதித்தல்லது? அப்படி இல்லை, தானும் கெடாமல் பிறரையும் கெட்டுப்போக வைக்காமல் செய்யக்கூடியவன் தான் வேதியன். அந்த வேதியன் பேரண்ட நாயகன். அப்படி பேரண்ட நாயகன் இல்லாட்டி ஒரு குருநாதர் அந்த வேலையை செய்வார். யார், எந்த குருநாதர்னா பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட ஒரு குருநாதர் அதை செய்வார் அப்படின்னு சொல்கிறார். இது நடைமுறையில் ஒரு கதை. உங்களுக்கு இந்த கதை ஏற்கனவே சொன்ன கதைகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு நான் புதுசாக படிக்கலை. அது ஒன்று, வாழ்நாள் முழுசும் படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம அனுபவப்பட்டு இந்த உடம்பை உடைச்சிட்டு அப்படி போகிறது. அதனாலேயும் எனக்கு படிக்கிறதுல உண்டான ஆர்வம் இல்லை. இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். பட்டினத்தார் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட்டினத்தார் இங்கேருந்து கால்போ எல்லாத்தையும் அப்படி இறச்சிட்டு அப்படி போயிட்டார். கால் போன போக்கில் உஜ்ஜயினி போனார். உஜ்ஜயினி போய் அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அரசியோடைய செயின் எடுத்து திருடர்கள் இவர் கழுத்தில் போட்டாங்க. இவர் தான் திருடனாருன்னு அந்த இது எரிஞ்சு போச்சு, கழுமரம் எரிந்தது. அப்போ அவர் வந்து கழுமரத்தை அப்படி ஏறிட்டு பார்த்தார். அப்படி பார்க்கும்போதே அவர் ஒரு படிக்கிறார், நான் வந்து இந்த ஒரு என் வீட்டில் தானம் போன பொருட்கள் வந்து போடான நவகோடி நாராயணன்னு அவருக்கே பேர், நவகோடி. அந்த நேரத்தில் அத்தனை கோடி நகைகளும் வச்சுருந்தவர், பொன் பொருள்லாம். அவர் அதை இந்த இதை ஏற்று பார்க்குறார், நான் இத்தனை நாள் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டோம்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆணவம் இருந்தது. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்று. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா எல்லாத்தையும் திறந்துட்டோம் பார்த்தியா, தீரத்தரு பட்டினத்தர் பட்டினத்து பிள்ளையைப் போல் துரத்தல் அரிது 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 அப்படிங்கிறார் தாய்மான சுவாமிகள். சாதாரண அரிது இல்லை அது, துறவுங்கிறது லவலேசம் கூட, ஒரு கடுகு மாத்திரை கூட உடம்புக்குள்ளேயோ உயிருக்குள்ளேயோ உணர்வுக்குள்ளேயோ ஒரு பற்று இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் துறவு. பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப சுலபந்தான். துறவுங்கிறது அது மிக அற்புதமான ஒரு பதம். அது அவர் சொல்கிறாரு, நீ வந்து நான் நினச்சிக்கிட்டேன் யா எல்லாத்தையும் நானே திறந்துட்டேன்னு, என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல். இப்போ தான் தெரியுது உன் செயலால் நான் திறந்தேன், என் செயலில் இல்லைன்னு. கழுமுறை இறந்தவுடனே இவர்னாலும் பதவி இல்லை, பட்டம் இல்லை, பொருளுக்கு தான் இவர் அதிபதி. ராஜா பாருங்கள், பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, அரியணை இருக்குது. அவன் பார்த்தான் அவ்வளவு திறந்துட்டு இவர் பின்னால் கோணத்தை கட்டிட்டு வந்துட்டான். இவர் மீண்டும் திருவிடை மருதூர் வந்துட்டாங்க. இதை கேட்ட கதை உங்களுக்கு சொல்கிறேன். திருவிடை மருதூர் வந்துட்டாங்க. திருவிடை மருதூரில் கீழே கோபுர வாசலில் பட்டினத்தாரும் மேலே கோபுர வாசலில் பத்திரகிரியாரும் இருக்கிறாங்க. அவர் பத்திரகிரியார், அந்த நாட்டு உஜ்ஜயினி நாட்டு அரசன் பத்திரகிரியார். கழுமரம் இறஞ்ச உடனே பட்டினத்தார் பின்னாலே அவர் வந்துட்டார். அவர் எதையும் எதிர்பார்க்கலை, இதை விட தீரத்துறவாது. அங்கேருந்து வந்தவுடனே மேலே கோபுர வாசலில் அவர் இருந்தார். உடனே கொஞ்ச நாள் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. இவர் சாப்பிட்டபோது ஒரு நாய் வந்து வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாய்க்கு இவர் சாப்பாடை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இவர் சாப்பிட்டார். அப்புறம் அந்த நாய் இவரோடைய உறவு வச்சுக்கிறது. இவர் போய் வீடுகளில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவார். கீழே கோபுர வாசலில் குருநாதருக்கு கொடுப்பாரு. மேலே கோபுர வாசலில் தானும் நாயும் சாப்பிடுவாங்க.
மண்டே அந்த கபாலம் அதில் தானே பிச்சை பாத்திரம், அதை தலைக்கு வச்சுட்டு அவர் படுத்துருவார். இப்படியே பழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் கிழக்கோபுர வாசலில் ஒருத்தர் வந்து பட்டினத்தாட்டை வந்து பிச்சான் தேகினாங்க. மேலக்காபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கான், அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொன்னார். இவர் நேரம் இங்கே வந்து, ஐயா எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு. நானே ஒரு பிச்சைக்காரன் தானே, ஐயா எங்கிட்ட வந்து பிச்சை கேட்கிய? இல்லை கிழக்கோபுர வாசலுக்கு போனேன், அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் மேலக்கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருப்பான், அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னாருன்னு சொல்லி இது போட்டு கொடுக்குற வேலை எப்படி பாருங்கள் பாருங்கள். ஓகே, மேலக்கோபுர வாசலில் சம்சாரி இருப்பானா? என்னுடைய குருநாதர் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை உணர்த்துவதற்காக இந்த திருக்கரணை பண்ணியுள்ளார் அப்படின்னு அவர் நினச்சார். உடனே எனக்கு சம்சாரம் இருக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? எத்தனை தீர திறந்துட்டுலாம் நான் வந்தேன், எதுவும் மிச்சம் வைக்கலையே. அப்போ தீர திறந்து வந்த எனக்கு வந்து ஏதோ ஒன்று மீதம் இருப்பதாக என்னுடைய குரு உணர்த்த விரும்புகின்றார், அதனால் அந்த லீலை நடந்திருக்கு. அப்போ என்கிட்ட என்ன இருக்குது மீதம் அவர் யோசிக்கிறார். உடனே அவருக்கு வந்து பார்க்குறாரு, அந்த நாய் முன்னால் மண்டிட்டு படுத்து கிடக்கு, அது முன்னால் அந்த மண்டையோட கபால பாத்திரம் இருக்குது. ஓ, இந்த இந்த பிச்சை பாத்திரமும் இந்த நாய் எனக்கு சம்சாரம், அதை தான் என்னுடைய குரு உணர்த்துறாருன்னு அந்த கபால பாத்திரத்தை எடுத்து ஓங்கி அடித்தார். அது செதறி போய் நாய் தலையில் விழுந்துருச்சு, நாய் அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டு. அந்த இறந்த நாய் வந்து காசிராஜன் மகளாக பிறகு, காசிராஜன் பிறந்து வளர்ந்துருச்சு, இதுக்கடையில் 10-12 வருஷ காலம் ஓடிட்டு காசிராஜன் தன் மகளுக்கு சுயமரம் வைக்க விரும்புகிறான். அப்போ அவன் கிட்ட சொல்கிறான், நான் வந்து சுயமரம் வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது சொன்ன உடனே அவன் காசிராஜன் மக சொன்னான், எனக்கு சுயமரம் வேண்டாப்பா, என்னுடைய குருநாதர் வந்து திருடைமருதூரில் இருக்கிறாரு, தயவுசெய்து என்னை அங்கே ஓண்டி விட்டுருங்க, எனக்கு சுயமரம் வைக்காதீங்க, இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அப்படியாமான்னு சொல்லி அந்த காசிராஜன் தன் மகளையே அழைச்சிக்கிட்டு வந்தார். ஒரே பொண்ணு, தன் கண்காண அவள் செத்து போய் என்ன பண்ண போகிறோம், கூட்டிகிட்டு வந்துட்டார். நேராக கூட்டிகிட்டு வந்து காசிராஜன்னு அவன் மகளை வந்து நிற்கிறாங்க, கீழே விழுந்து கும்பிடுதாங்க. என்னடா நம்மளை சம்சாரின்னு சொன்னார் நம்ம குருநாதர், இப்போ வேறு இது வேறு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ யார், ஐயா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கார். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, அடிநாயன் மீண்டும் தங்கள் அடிப்பேற்றை வேண்டி வந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியலையம்மா, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கேன். என்னம்மா நியாயம்? உங்களுடைய எச்சில் சாப்பிட்ட நான் மீண்டும் பிறக்கலாமா? எனக்கு பிறவி வருத்தம் அறுபட்டு போயிருக்க வேண்டுமே, ஏன் அறுபட்டு போகலை? நீங்கள் போட்ட மிச்சத்தை தானே நான் சாப்பிட்டேன், அதுக்கான நியாயத்தை நான் கேட்டுட்டு என் உயிரை விட, இந்த உலகத்துக்கு என் மூலமாக அது ஒரு பாடமாக இருக்கட்டும், நான் இங்கே போட்ட எச்சில நான் சாப்பிட்டேன். திருமூலர் சொல்கிறார் பாருங்க, கருத்த இரும்பே ககனமதானால் மறித்து இரும்பாகா வகையது போல, குறித்த அப்போதே குருவருள் பெற்றான் மறித்து பிறவியில் வந்து அணுகான். குறித்த அப்போதே குருவருள் பெற்றவன் மறித்து பிறவியில் வந்து மீனான்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு. நான் ஏயா வந்தேன், எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சாகணும். இது சரியான கேள்வி, வா நம்ம எல்லோரும் போய் குருநாதர்கிட்ட போய் கேட்போம் அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டா. எப்படி பாருங்கள், நம்மெல்லாம் என்னமோ ஞானம்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு உறுதிப்பாடு. நான் வந்து மறித்து இரும்பாகா வகையது போல, குறித்த அப்போதே குருவருள் பெற்றவன் வந்து மறித்து இப்பிறவியில் மீளக்கூடாது, அதுதான் ஒரு குருவுக்கு இலக்கணம், அதுதான் ஒரு சீடனுக்கு இலக்கணம். இந்த நம்பிக்கை அந்த சீடனுக்கு இருக்கணும், நான் மறித்து பிறவியில் விழக்கூடாது அப்படின்னு. அந்த குருநாதர் ஆமாம் அவன் சொல்லு சரிதானே, ஏ என்னையவா நான் எழுத்து கேட்குற அப்படி கேட்கல, அப்போ கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. நான் வந்து அந்த தொட்டே இருமின் துரியத்தை என்று நான் துரிய அனுபவத்தோடு தொட்டு இருந்தபோது ஏன் மறித்து பிறந்தது அந்த குழந்தை? அந்த நாய் எதுக்கு மறித்து பிறந்தது? இப்போ அவள் கேட்குறது நியாயம்தான், நீ என்னை எழுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டே அப்படி அவர் கேட்கல. அவனும் வந்து என் குருவனுடைய எச்சியை சாப்பிட்ட பிறகு எனக்கு ஏன் பிறவி வந்தது, என் ஆமாம் அந்த எச்சில் மீது அவன் என் போட்ட எச்சில்னு அவன் நினைக்கலை, என்னுடைய குரு பிரசாதம் எனக்கு பரிபூரணம், அது எனக்கு பூரணத்துவத்தை தந்திருக்க வேண்டும், அது மாதிரி அவன் நினச்சான். ரெண்டு பேரும் அந்த காசிராஜனும் தேடி போய் பட்டினத்தாட்ட போனான். உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கிறான், அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். வாங்க நம்ம மகாலிங்க சுவாமிகிட்டே போவோம், திருவுடைமருதூர் சுவாமி பேர் மகாலிங்க, மகாலிங்கத்திட்டே போவோம் அப்படின்னு. மகாலிங்கத்திட்ட போன உடனே குறித்த அப்போதே குருவருள் பெறின், அப்போ மறித்து பிறவியில் விழக்கூடாது, என்னையாச்சு என்னுடைய குரு பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன், என் பிரசாதத்தை என் பிள்ளை சாப்பிட்டுச்சு அந்த நாய்,
இப்போ அவன் வந்து கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணும், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க மூணு பேரும் ராஜா மகா பத்திரகிரியார் மூணு பேரும் ஜோதியில் கலந்துட்டாங்க. அடடாடா நான் மட்டும்தானே மிச்ச ஐட்டம் போல் இருக்கேன், இது இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கதை வரும்போது அதை பார்த்துக்கலாம். அப்போ குருவர்கள் பெற்ற பிறகு நம்ம மறித்து பிறவியில் பிறக்கக்கூடாது, அது பிறந்தால் நம்ம குருநாதர்க்கே இழுக்கு, அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அதை தான் வேதியன் வந்து அவன் தன்னுடைய வேதித்தலை செய்யும்போது அந்த இரும்பு கருத்த இரும்பு ககனமானால் போல் அப்போ குறித்த குருவர்கள் பெற்ற பிறகு மறித்து இப்பிறவில் வீழக்கூடாது ஒரு உயிர், அப்படி பண்ணக்கூடியவன் தான் வேதியன். இப்போ நம்ம எல்லாரும் வேதியன் வேதியன்னா நம்ம என்ன வேதியன்னா நினச்சிக்கிட்டா வேதம் ஓதுறவங்கள வேதியன் நினச்சிக்கிட்டோம், அதை டேப்ரு கார்டு கூட ஓதிக்கும், அதை வந்து வேதம் ஓதுறதுக்குன்னு ஒருத்தன் தனியாக வேணும்னு அவசியம் இல்லை. அதை சொல்கிறாரு திருமூலர் வந்து, ஒரு வேதியன் என்பவன் தானும் கெடக்கூடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெடவிடக்கூடாது, அவன் செய்யக்கூடிய வேதித்தல் இவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமல்ல சித்தன் அப்படின்னு சித்தன் அப்படிங்கிறதுக்கே ஒரு இலக்கணம் வகுக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் வந்து எல்லாமல்ல சித்தர் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன என்கிட்ட பேசுகிறவங்க எல்லோரும் சித்த யோகினி அப்படி இப்படி சொல்லுவாங்க, எனக்கு சிரிப்பு தான் வரும். யார் இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு அடைமொழி கொடுத்து நம்மளை கூப்பிட சொல்லுது, யார் கூப்பிட சொல்லலாம்? யோகா யோகினா யோகினா என்ன பொருள்? ஒரு யோகம் பண்ணுறவன் தன்னுடைய உச்சகட்டமாக தன்னுடைய யோகத்தின் உச்சகட்டமாக உண்மனாதேவி வரைக்கும் தன்னுடைய மூச்சினுடைய உன்னதத்தை கொண்டு அங்கே கொண்டு சேர்த்து அந்த உண்மனாதேவி இந்த உயிர் இனி தாளாது என்று தன்னுடைய வழியை விலக்கி கொண்டு ஆணவமாதி மலங்கள் இந்த உயிரை பற்றக்கூடாது அப்படின்னு அவன் விலக்கி கொண்டு தன் தலைவனோடு சேர்த்து வைக்கும் ஒரு அருட்கருணை அது. அதில் நம்ம யோகின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன, அவர் சொல்கிறாரு ஒரு யோகிங்க கூடியவன் அவன் என்ன பண்ணணும்? இப்போ நீ சித்தன் சித்தன்னு நீங்கள் எல்லோரும் சித்த யோகி சிவயோகி அருள் யோகியா என்ன யோகினி என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு ஒரு சித்தன் என்பவன் இப்போ நம்ம கை அசைக்கிறோம், கையில் இறைவன் மூட்டு வச்சிருக்கிறான், விரலில் அதுக்கு தகுந்த வளைவு வச்சிருக்கிறான், அதனால் நம்ம அசைக்கிறோம். நீ மூக்கை மட்டும் அசைச்சு பாரு, ஒரு ஒரு பொருளும் இல்லாமல் இந்த மூக்கை அசைச்சு பாரு, இந்த காதை அசைச்சு பாரு, அவனால் அசைக்க முடியுமா? நீ என்ன சித்தன்? சித்தன்னா என்ன செய்யணும்? கல்யாணையே கரும்பு தின்ன செய்யணும். கல்யாணையே ஒரு கல்லை போய் கரும்பு சாப்பிடுன்னா அந்த கரும்பு சாப்பிடணும். அது எல்லாமல்ல சித்தன் சொல்லி மதுரையில் ஒரு சித்தர் சிலையே இருக்குது, இன்னும் இன்றைக்கு இருக்குது. அது அதுக்கு வந்து பூப்பந்தல் போட்டால் நம்மளுடைய மனோரதமெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அந்த எல்லாமல்ல சித்தன்னா கல்யாணியை கரும்பு தின்ன வச்சான், அவன் வந்து அந்த மதுரையின் பதில எல்லாமல்ல சித்தனாக ஒரு அவதாரம் எடுத்து வராரு பேரண்ட நாயகன். அப்படி வரும்போது அந்த கூனை நிமிர வைக்கிறாரு, குருடனை பார்க்க வைக்கிறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ராஜா வரைக்கும் போயிடுச்சு, ராஜா அது யாருன்னு பார்த்துட்டு வரோன்னு அவரே புறப்பட்டு வந்துட்டார். உடனே சித்தனை கூட்டி என்னையா நீ என்ன நிறைய சித்து பண்ணுறேன்னு கேள்விப்பட்ட, என்ன பண்ணுவே என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். அவர் இந்த கல்யாணையை கரும்பு தின்னுமா, கல்யாணையை மட்டுமா திங்குவோம், கழுத்தில் நடக்க எல்லாத்தையும் திங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணையை பார்க்குறார். தன்னுடைய பார்வை அசைவினால் அந்த கல்யாணை அசைந்து ஒரு கரும்பு அங்கே கொண்டு ஒரு கரும்பு கட்டி வச்சாங்க, அது அத்தனையும் தின்னுட்டு இன்னும் மிச்சம் இருக்கிறதுக்கு ராஜா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை முத்திரை மாலையை பிடிச்சி இழுத்துச்சு ராஜா காலத்திலேருந்து. உடனே குருவே சரணம் எனக்கு விடுதலை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவன் தான் எல்லாமல்ல சித்தன். அது ஒரு நிர்ணயம் பண்ணி இவர் சொல்கிறார் எல்லாமல்ல சித்தனுக்கு இவைகளை எல்லாம் இதுதான் எல்லாமல்ல சித்தருடைய நிலை அப்படின்னு அதை நிர்ணயம் பண்ணி சொல்கிறாரு. அது மட்டுமில்லை, 96 தத்துவங்களும் விலகிய ஒரு உயிர் எல்லாமல்ல சித்தன் நிலைக்கு போகும், அந்த உயிரால் எல்லா அனுபவங்களும் அருள் அனுபவங்களும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமல்ல சித்தனுக்கு ஒரு இலக்கணம் அவர் வகுத்து கொடுக்குறார். அப்புறம் பெண்ணுடைய திருமண வயது என்ன, ஆணுடைய திருமண வயது என்ன அப்படின்னு ஒரு வயதை வந்து அவர் நிர்ணயம் பண்ணி கொடுக்குறார். பெண்ணுடைய திருமண வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணின் திருமண வயது 20, ஆணின் திருமண வயது 30. இப்போ ஆணுக்கு 30 வயசு, பெண்ணுக்கு இப்போ நமக்கு ஏழை ஏடா ஏ வாடா போடா எப்படிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க. இது ஒரு நாகரிகம்னு இது ஒரு கலாச்சாரம்னு இப்படி கூப்பிட்டதை ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிட்டு வேற கூப்பிட்றாங்க பாருங்க, நமக்கு ஒன்றுமே புரியலை. பெண்ணிற்கு 20 வயதும் ஆணிற்கு 30 வயதுமாக இருக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு மரியாதை அந்த ஆடவன் மேலே வரும்,
பத்து வயது வித்தியாசம் இருக்குது. இந்த பத்து வயது வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடவனுக்கு மேலே ஒரு மரியாதை வரும். அந்த ஆடவன் என்ன பண்ணுமா அப்படின்னா, பத்து வயது தன்னை விட சின்ன பிள்ளை, இது அது ஏதேனும் ஒரு தவறு செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட பத்து வயசு சின்ன பிள்ளை, அது தவறு செய்த இயல்பு. நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், அவனுக்கு அந்த பக்கம் வரும், இவளுக்கு இவன் மேலே ஒரு மரியாதை வரும். இதுதான் ஆண் பெண்ணுடைய திருமண வயது அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணி சொல்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஹார்மோனல் செக்ரீஷன் அப்போ தான் சரிம அளவாக வரும், அப்போ தான் இவங்க இல்லறம் நடத்தும்போது அது நல்லறமாக செயல்படும்னு வயது நிர்ணயத்தை முதற்கொண்டு திருமூலர் தனது திருமந்திரத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கப்படாததுனால நம்ம சமுதாய சீர்கழிவுக்கு காரணமே, எனக்கு ஆறு மாதம் வித்தியாசம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வயது வித்தியாசம் இருந்தப்போ அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படிங்காங்க. அப்புறம் இவ்வளவெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னால் ஜாதகமெல்லாம் ஒன்றும் பார்க்குறதே கிடையாது. அந்த காலத்திலலாம் அத்தை பொண்ணா மாமா பொண்ணா ஒன்று விட்ட பெரியப்பா பொண்ணா சித்தப்பா பொண்ணா, ஒரு வளசல்ல இருந்தால் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூடி இப்போ மாதிரி நெட்டில் போட்டு 5000 10000 செலவு பண்ணி அப்புறம் ஒரு பவுனுக்கு இவ்வளோ ரூபான கமிஷன் கொடுத்து அப்படியெல்லாம் பார்க்குற காலம் இல்லை. அது அப்படி பார்த்தா அது வந்து தரமான கல்யாணம் இல்லைன்னே ஒரு முன்னோர்களுக்கு சொன்னாங்க. தரமான கல்யாணம்னா உறவினர்கள் மத்தியில் இந்த பெண் பேசப்பட வேண்டும், பெண்ணோட குடும்பம் பேசப்பட வேண்டும், அந்த ஆண் பேசப்பட வேண்டும், ஆணோட குடும்பம் பேசப்பட வேண்டும். அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி நிர்ணயம் பண்ணாங்க. அதனால் பெண் ஆண் வயது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ ஆண் குழந்தை பெற்றுக்கணுமா பெண் குழந்தை பெற்றுக்கணுமாங்கக்கூடிய உன்னுடைய அறிவாற்றல் உன்னுடைய அறிவு நிர்மணம் ஆணை சார்ந்தது. அப்போ டெட்டர்மினேஷன் ஆஃப் த ஜெண்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஜென்ஸு. அதில் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு, எல்லாருக்கும் இதை போய் பரப்புங்க. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க வீட்டில் இன்னொருக்கையும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அவன் அம்மாவுக்கு 4 பொம்பளை பிள்ளை, அவள் சித்திக்கு 4 பொம்பளை பிள்ளை, அவள் அக்காவுக்கு 4 பொம்பளை பிள்ளை, அதனால் இவளுக்கும் பொம்பளை பிள்ளையாக தான் இவள் பெறுவா. பொம்பளை பிள்ளை பெறதுக்கு உன் மகன்தாண்டா காரணங்கிறத சமுதாயத்து சிந்தனையாக நம்ம திருமந்திர சிந்தனையும் ஒரு அது மட்டும் இல்லை, இப்போ மருத்துவ விஞ்ஞானமும் அதை தான் அவன் சொல்லுது. மருத்துவ சிந்தனையும் நம்ம மக்களுக்கு போய் சென்றடைஞ்ச எத்தனையோ பேசுகிறோம், எத்தனையோ பரப்புகிறோம், ஒன்றுமே செய்யணும். எத்தனையோ நெட்டை தேடுதோம், நெட்டை தேடுதோம், என்ன தேடுதோம், இதெல்லாமே நம்ம தேட மாட்டோம், உருப்படியான காரியம் செய்ய மாட்டோம். நம்ம வந்து இது எதனால் இது ஏற்பட்டது, அந்த ஜெண்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஜென்ஸ், அவ்வளோதான். அதை டெட்டர்மைன் பண்ணக்கூடியது அவன் தான் பண்ணக்கூடியது, அதனால் ஆடவன் பெரியவன் அப்படி சொல்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆடவன் வந்து ஒரு பக்குவமான மனநிலையிலிருந்து அவனுடைய உடம்பினுடைய வெயிட்டை முழுது இடக்கை பக்கம் போட்டானால் அவனுடைய வாசி வழக்கை பக்கமாக பாயும். அப்போது அவன் வந்து ஆண் பெண் உறவு கொண்டால் அதனால் வந்து ஆண் குழந்தை பிறக்கும். உடம்பினுடைய வெயிட்டை முழுது இடக்கை பக்கம் போட்டு வாசி வழக்கை பக்கம் ஓடும், இடக்கை பக்கம் போட்டு வாசி வழக்கை பக்கம் போனால் ஆண் குழந்தை பிறக்கும். உடம்பினுடைய வெயிட்டெல்லாம் வழக்கை பக்கம் போட்டு வாசி இடக்கை பக்கம் போனால் அது பெண் குழந்தை பிறக்கும். இதையெல்லாம் நீ சமுதாயத்துக்கு சொல்லு. அவன் பிள்ளையை நிர்ணயம் பண்ணிக்கிட்டோம், அவனுக்கு ஆம்பளை பிள்ளை தேவையா, ஆண் குழந்தையே இல்லாத வீட்டுக்கு போகிற ஆம்பளை பிள்ளை தேவையா பெற்றுக்கோ, பொம்பளை பிள்ளையே இல்லாத வீட்டுக்கு போகிற பெண் குழந்தை வேணுமா பெற்றுக்கோ, அறிவுபூர்வமான குழந்தை வேணுமா அதையும் பெற்றுக்க, எத்தனை அங்கலம் உன்னுடைய வாசியினுடைய ஓட்டம் எத்தனை அங்கலம் இருந்தால் உன்னுடைய குழந்தை ராஜாவாக பிறக்கும், உன்னுடைய குழந்தை வந்து அறிவோட்டம் இல்லாதாக பிறக்கும், உன்னுடைய குழந்தை வந்து சரியான பாதையில் செல்லக்கூடிய குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கிறார். இதெல்லாம் சமுதாய சிந்தனையாக ஒரு பாடமாக வைக்கணும். சும்மா 9th 10th நம்ம அதை பாடமாக வைக்கலாம், அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு அது புரியும். அப்படி புரிஞ்சு அந்த குழந்தைங்க ஏற்றுக்கும்போது நமக்கு நம்மளுடைய சமுதாயம் ஒரு சீரான சமுதாயமாக ஆகும். இதெல்லாம் யாருமே நமக்கு வைக்கலையே. அதுபோக திருமந்திர சிந்தனையெல்லாம் 60 வயசு 70 வயசு பேர் இப்போ என்னடா திருமந்திரம் படிக்கிறதுக்கு உனக்கு வயசு அப்படின்னு வேற கேட்குறாங்க. அப்போ நம்ம திருமந்திரத்தை படித்து என்ன பண்ண போகிறோம், அப்போ இதெல்லாம் ஒரு கலவனாங் கலவி ஆகின பிறகு தான் படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இது அப்படி இல்லை. திருமந்திர சிந்தனைங்கிறது நீங்கள் எப்போ படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடியதை பொறுத்து இதெல்லாம் சொல்கிறாரு. எக்ஸ்ஒய் குரோமோசோம்கள் ஆண்களிடம் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த எக்ஸ்ஒய் குரோமோசோம்களை டெவலப் பண்ணுவதற்கான பயிற்சி முறைகள் அட்டாங்க யோகத்தில் வாசி யோகத்தின் மூலமாக பிராண இயக்கத்தின் மூலமாக ஆண் எக்ஸ்ஒய் குரோமோசோம்களையும் வளர்த்துக்கொள்ளலாம், எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம்களையும் வளர்த்துக்கொள்ளலாம்ங்கக்கூடிய நியதியையும் அதிலேயே அவர் பதிவு செய்கின்றார். இது திருமந்திரத்தினுடைய மிகச்சிறப்பு அம்சம், சமுதாய சிந்தனைக்கு வேண்டிய அம்சமும் கூட. அப்புறம் வந்து உன்னுடைய விந்து வந்து வலுவுள்ளதாக இருந்தால்
நீ நினைத்த மாதிரி உலகாலும் குழந்தையை உன்னால் பெற வைக்க முடியும். டீனேஜ் பருவத்தில், அதாவது பதின்ம பருவத்தில் உன்னுடைய உணர்ச்சி சிதறல்களுக்கு ஆனானால், பெரியோரை துணை கோடாமல் தான் தோண்டித்தனமான நட்பு சுற்றத்தோடு பழகினேயானால், வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய உடல் நலிவிற்கும் உயிர் நலிவிற்கும் ஏனைய தொற்றுக்கள் பரவுவதற்கும் அது காரணமாக அமையும்னு விந்து உற்பணம் விந்து ஜெயம் அப்படிங்கக்கூடிய இரண்டு பகுதிகளில் அதை பதிவு பண்ணுறார். இதையெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தில் வச்சாதான் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தில் இந்த விந்துங்கக்கூடிய ஒளிவண்ணமான அருளாற்றலை வீணடிக்காமல் இருப்பார்கள். அதை அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது, பெற்றோர்கள் இதை சொல்லாட்டி கூட தாய் தாத்தா பாட்டி மாமா மச்சான் எல்லாரும் நெறிப்படுத்தி இதை வழிகாட்டுதலாக இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. நாம் வந்து தான் தோன்றித்தனமான குடும்ப சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் நம்ம சமுதாய சிந்தனைக்கு போய் சேராமலே சமுதாய வழிகாட்டுதல் இல்லாமலே இது போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு பகுதி வந்து அமுரிதாரணை அப்படின்னு ஒரு பகுதியை சொல்கிறாரு. அமுரிதாரணை அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டி ஃபில்டர். இந்த ஃபில்டர் இது வந்து திருமூலர் சிந்தனையே இல்லை, திருமூலர் சிந்தனையில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தின்படி இந்த புத்தகம் வந்து திருவாளர் சுப அண்ணாமலை அவர்களுடைய புத்தகம். மிக நீண்ட கால ஆராய்ச்சி பண்ணி அவருடைய பாடல் வந்து 2548 பாடல்கள் கொண்டது தான் திருமூலர். மீதியெல்லாம் இடைச்சிறுகள் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு. அப்போ 552 பாடல் இடைச்சிறுகள் அப்படின்னு போடுது. அந்த அதில் அமுருதாரணையும் ஒன்றுன்னு அவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் நம்ம பாடத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அமுருதாரணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நோசோடு அப்படின்னு ஒரு மருந்து. நோசோடுனா என்ன அப்படின்னா, நம் உடல் கழிவுகளிலே இருந்து மருந்து தயாரித்து நமக்கு நோய் மருந்தாக கொடுக்குறது. ஸ்டெப்டோகாக்கி அப்படின்னு ஒரு மருந்து. அந்த மருந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, ஃபீக்கல் நம்ம எக்ஸிட் டாய்லெட் போகிறோம் பாருங்கள், அதிலிருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சால் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் நிச்சயம். பிளாட்டா அப்படின்னு ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க, அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, காக்ரோச்சுடைய எச்சிலேருந்து தயாரிக்கிறாங்க. மெடோரினம் அப்படிங்கக்கூடியது, அதெல்லாம் இதெல்லாம் சிபிலினம் இதெல்லாம் மருந்துகள். நோசோடு நோசோடுனா கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு மருந்து. இவர் சொல்கிறாரு அமுருதாரணையில், உன்னுடைய உடல் கழிவையே நீ வெளியேற்றி அதை பயன்படுத்தாமல் உனக்குள்ளேயே நீ அந்த கழிவுகளை வந்து உள்ளே அல்ட்ரா ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்குது. பிராண இயக்கம் தான் அது. அதன் மூலமாக அமுரினா சிறுநீரக கழிவு சிறுநீர், அதை வந்து நீ வெளியேற்றுறதுக்கு முன்னாலேயே அல்ட்ரா ஃபில்டர் பண்ணி எக்ஸிட்டில் எதை வெளியேற்றணுமோ அதை வெளியேற்றிட்டு மீதியை உன்னுடைய உடம்புக்குள்ளேயே சுற்றி வர செஞ்சாங்கன்னா அதுவே அமிர்தபானமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார் அமுரிதாரணையில். இது மிகப்பெரிய ஒரு இந்த எக்ஸ்ட்ராக்ட், வெளியே தள்ளக்கூடியது எது உள்ளே இழுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்துகளெல்லாம் வந்து இதில் கழிவுகளிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. நமக்கு சின்ன வயசில் இந்த மருந்துகள் கக்குவான் இருமல் இதுகளுக்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறது அந்தந்த எக்ஸிட்லேருந்து தான் தயாரித்து அதை நமக்கு கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும். இப்போ நம்ம வேக்சினேஷன் போடுறது எல்லாமே கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் நோசோடு மருந்து தான். அந்த இதை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் இருபாலருக்கும் உறவு முறைகளில் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லைன்னா அவங்களுடைய கலப்பு பூதக்கலப்பு வந்து சரியாக இல்லாமல் காய்ச்சல் வந்துடும், ஜன்னி கூட வந்துடும் அவங்க திருமணமான ஒரு வாரம் இடையில். உடனே ஆணுடைய யூரினையும் பெண்ணுடைய யூரினையும் மாற்றி மாற்றி வாங்கி ஒருத்தர் கொடுத்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. பெரியோர்கள் இருந்தால் அதை கட்டாயம். அது தவிரவும் இன்னொன்று செய்வாங்க, கரப்பான் அப்படின்னு ஒரு நோய் உண்டு, அந்த நோய்க்கு கரிசாலை அப்படிங்கக்கூடிய ஒரு இலை நல்ல எல்லா வயல்வெளிகள்லேயும் செழிப்பான பிரதேசங்களில் கிடைக்கும். அதனுடைய இலையை எடுத்துகிட்டு வந்து இலை பூ பிஞ்சு எல்லாத்தையுமே சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இந்த ஆண் குழந்தையான பெண் குழந்தையோட யூரின் எடுத்துக்குவாங்க, அதே குடும்பத்தில் உள்ளது பெண் குழந்தையான ஆண் குழந்தையோட யூரின் எடுத்துக்குவாங்க. அதை விட்டு அரைச்சி மேலெல்லாம் பத்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளித்தாங்கன்னா இந்த மேலில் இருக்கக்கூடிய சொறி நோய் கரப்பான் நீர் அப்படிங்கக்கூடிய சொறி நோய் எல்லாம் போகும். அதை அந்த அமுரிதாரணை அப்படிங்கக்கூடியதில் இது எல்லாத்தையும் அவர் ஃபில்டர் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் இது வந்து சுப அண்ணாமலையுடைய கருத்துப்படி இது திருமூலருடைய பாடல் அல்ல அப்படின்னு அவர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நானும் உங்களுக்கு அதை பதிவு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து
இந்த மூலக்கணலை எழுப்பும் முறை அப்படின்னு ஒரு முறையை வந்து சொல்கிறார். மகோன்னதமான முறை மூலக்கணலை எழுப்புவதற்கு ஒரு முறை வச்சிருக்கிறார். அந்த இந்த முறையில் நீங்கள் மூலக்கணலை எழுப்பினீர்களேயானால் மிக உன்னதமாக மூலக்கணலை எழுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய இடது நாசி வழியை மூச்சை உள்ளிழுங்க. உள்ளெழுத்துக்கிட்டு ஒரு பாவனையில் தொப்புள்ள நாவல் சென்டரில் அந்த இடது நாசி வழியை இழுத்த மூச்சு நாவல் சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வலது நாசி வழியே மூச்சை உள்ளெழுத்து அதுவும் உங்கள் நாவல் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து சூரியகலை, அது சந்திரகலை ரெண்டு சொல்லிட்டார். முதல்ல சந்திரகலையைத்தான் உள்ளிழுக்க வேண்டும், அதுக்கப்புறம் சூரியகலை உள்ளிழுக்க வேண்டும். இந்த இரண்டும் உங்களுக்கு மூலாதாரத்தில் அக்கினி கலைன்னு ஒரு கலை இருக்குது, அந்த கலையோடு இயங்குற மாதிரி நீங்கள் ஒரு பாவனையில் கொண்டுடுப்பங்க. இப்போ மூலாதாரத்தில் சூரியகலை, சந்திரகலை, அக்கினிகலை மூன்றும் இயங்கும். இதை வந்து அங்கேயே நட்சத்திரக்கலைன்னு ஒரு கலை இருக்குது, அந்த கலையும் சேர்த்து இயங்குவதாக. இது எல்லாத்திற்கும் ஆதாரமாக நீங்கள் சொல்லக்கூடியது பிரணவ மந்திரம், பிரசாத மந்திரங்கக்கூடிய ஓம் தான். இந்த ஓமை அங்கிருந்து உச்சரித்தீர்களேயானால் இங்கிருந்து தான் இந்த கலைகள் எல்லாம் புறப்பாடு நடக்கும். எப்படி சாமி புறப்பாடு நடக்குதோ அந்த மாதிரி சாமி புறப்பாடு நடக்கும்போது ஒரு மகோன்னதமான அந்த காலத்தில், இப்போ இல்லை, இப்போ நமக்கு மேலதாளங்களே கிடையாது, அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவங்க தளிகை நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தளிகை நாதஸ்வரம் வாசித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தளிகை நாதஸ்வரம் வாசிக்கும் போது கோயிலில் வந்து இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் ஆகுதுன்னு அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாருக்கும் அந்த நாதஸ்வர ஓசை எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் தெரியும். புறப்பாடு நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாமி புறப்பாடு ஆயிடுச்சு. மூணு சுற்று வரும், இது முதல் சுற்று நாதஸ்வரம், ரெண்டாவது சுற்று நாதஸ்வரம், மூணாவது சுற்று நாதஸ்வரம். நெய்வேத்தியம் தூக்கிட்டு போவாங்க, நெய்வேத்தியம் தூக்கிட்டு போகிறதுக்கு தளிகை நாதஸ்வரம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒலி கேட்குது. இந்த மாதிரி உங்கள் உடலுக்குள்ளேயே பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மூல ஆற்றலில் உள்ள ஓங்கார துணியை பயன்படுத்தி சூரியகலை, சந்திரகலை, நட்சத்திரகலை, அக்கினிகலை எல்லாவற்றையும் எழுப்பி நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளே இந்த நாதஸ்வர ஓசையினால் சுவாமி புறப்பாடு முதல் சுற்று வந்துருச்சு, கோயிலை சுற்றி ரெண்டாம் சுற்று வந்துருச்சு, மூணாம் சுற்று வந்துருச்சு, தளிகைக்கு நாதஸ்வரம் பண்ணுறாங்க, நெய்வேத்திய நாதஸ்வரம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து கோயில் வந்து இப்போ சுவாமி புறப்பாடாகி வெளிப்பிரகாரம் வருது அப்படின்னா அதுக்கு தனி நாதஸ்வரம். இதையெல்லாம் மாதிரி ஒன்றுக்குள்ளேயே இந்த ஓங்கார துணி உன்னை வளம் வந்து அந்த மகோன்னத ஆற்றலோடு உன்னை இணைவிக்க செய்யக்கூடிய மிகப்பெரும் கருணையை செய்கின்றது. நீ செய்ய வேண்டியது ஒரு பாவனையில் எப்படியாவது 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கிக்கும். பிறந்து எத்தனையோ நான் வயசை ஓட்டிட்டோம், ஒரு அரை மணி நேரம் நான் வந்து இந்த மூச்சுக்காற்றை இடதுகளை வெளியே உள்ளே செலுத்தி என்னுடைய உந்தி கமலத்தில் நான் வச்சுட்டேன், அப்புறம் வலதுகளை வெளியே உள்ளே செலுத்தி உந்தி கமலத்தில் வச்சுட்டேன், இரண்டும் மூலாதாரத்தில் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலையப்பா, எனக்கு எப்படியாவது உதவி செய்ய, நான் இந்த இப்பிறவிலேயே உன்னை எப்படியாவது அடைஞ்சிருவேன். அவர் கேட்டார்ல, நான் எச்சியை சாப்பிட்டேன், எதுக்கு நான் வந்து மீண்டும் வந்து பிறக்கணும், என் பிள்ளை எதுக்கு வந்து பிறந்துச்சு, அந்த நாயே இருக்கட்டும், அது ஏன் வந்து பிறந்தது, ஏடா நான் நாயாக இருந்தால் என்னடா, நாய் பிறவிலேருந்து ப்ரொமோஷன் எத்தனை ப்ரொமோஷன் கொடுத்துருக்கறாரு, எத்தனை ஆர்என்ஏ டிஎன்ஏ அணுக்களை மாற்றி அமைச்சு கொண்டாந்து உன்னை லிஃப்டில் தூக்கி கொண்டாந்து ராஜாத்தியாக கொண்டாந்து பிறக்க வச்சுருக்காராடா அப்படி சொல்லலை அவர், ரைட்டு தானே, எதுவாக இருந்தானே எச்சில் சாப்பிட்டா அதுக்கு உடனே உச்சாடனா அந்த 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 உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டா உடனே அந்த வினைகள் ஓடி இருக்கணும் தானே, ஏன் ஓடலை, அது மாதிரி ஓடது எனக்கு ஓட வைப்பா, எனக்கு தெரியலை, எனக்கு அப்படி ஒரு சரணாகதி இல்லை, எனக்கு எப்படியா இதை செஞ்சுருக்கேன்னா எப்படியாவது செஞ்சிரு. இறைவன் வந்து மிக இரக்கமானவன், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவன் ஆயிரம் ஆயிரம் அடியாக நம்மளை எடுத்து வச்சு நம்மளை பக்குவப்படுத்த தயாராக இருக்கிறான். இல்லை மூலக்கணலை இவ்வாறு எழுப்ப தெரிந்தால் அது ஒளிவண்ண திருமேனியானது, அதை சுழிமுனை வழியாக சுழிமுனை நாடி வழியாக நம் உச்சந்தலை கடந்து நிராதாரத்தில் உண்மனாதேவி திருவடியில் போய்விடும். உண்மனாதேவி தன் தலைவனோடு நம்மை ஒப்புவித்து தருவாள். இதுதான் மூலக்கணலை இயக்கும் முறை அப்படின்னு அந்த முறையை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் என்னம்மா மூலக்கணலை அது இதுன்னு சொல்லி, இது ஏன்னா எனக்கு என்ன பிரயோஜனம், எல்லோரும் கேட்கவும் எனக்கு என்னம்மா பிரயோஜனம்,
நான் பாட்டில் ஏதோ பத்து வருபம் பண்ணனா நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், நான் போய்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன். தம்பி நீ இதில் சுழஞ்சுக்கிட்டே வருவடாப்பா, இதுலேருந்து விடுதலை பெறணும். அதுவும் போக மரணமில்லா பெருவாழ்வுங்கக்கூடிய அதி உன்னத வாழ்வு உனக்கு காத்திருக்கடா, அதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறலாம், ஒளி யோகம்ங்கக்கூடியதை உங்களோட உடலுக்குள் கொண்டு வரலாம், அது மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு காட்டித்தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவ்வளவு வலிமை வாய்ந்தது இந்த இந்த யோகத்தினுடைய உச்சம். இன்னும் இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கலாம், ஆனால் நாளையோடு இந்த இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பாட்டு 4 பாட்டுக்குண்டான இன்ட்ரொடக்ஷன் நாளையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அனுபவம் வந்து நம்ம என்ன சொன்னானாலும் பூர்த்தி ஆகக்கூடிய அனுபவம் இல்லை. நம்மளே கனிந்து, நம்மளே பழுத்து, நம்மளே மலர்ந்து, நம்மளே அரும்பி, நமக்குள்ளாகவே நாம் தேடி 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 உள்ளே உள்ளே இன்னும் ஆழம் அண்ணும் ஆழம் அண்ணும் ஆழம் அண்ணும் ஆழமாக போய்கொண்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை வெறுமன வார்த்தையோ அந்த மைக்கோ எதுவுமே புலப்படுத்தாது. ஆனாலும் நான் வந்து அவன் என் நாவனம் நாவனமாய் நின்று நவிற்ற வேண்டும்னு வேண்டிக்கிட்டு நான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு இன்னும் 10-15 நிலைகள் மட்டும் பற்றி சொல்லிவிட்டு மிச்சத்தை அதாவது சப்ஜெக்ட் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 3 சொல்லிட்டோம், நேற்று 1-4 இன்றைக்கி 5 நாளையோடு நம்ம முடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். திருவருள் எப்படி கூட்டி வச்சுருக்கோம், இதுவரை நீங்கள் பார்த்ததில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுனால் நீங்கள் உங்களோட தொடர்புடைய அந்த அம்மாவுக்கு தகவல் கொடுங்க. அவங்ககிட்டேருந்து எனக்கு தகவல் வந்தால் நாளைக்கு உங்களுக்கு இதில் எதையும் சந்தேகம் இருந்ததுன்னா நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து சந்தேகத்தை முடிச்சுட்டு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம், இல்லாட்டி சப்ஜெக்ட் முடித்தோடனே சந்தேகத்தை தீர்ப்போம். ஏதோ ஒன்று நடக்கட்டும், திருவருள் கூட்டி வைக்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இன்றைக்கு இதோடு நம்ம நிறைய செய்கிறோம். நாளைக்கும் திருமந்திர சிந்தனை தான், நாளை மறுநாள் இலக்கிய சித்திர இலக்கியத்துக்குள்ளே பார்க்கலாம். அரகரமாக